ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, சீதையை ராவணன் கடத்தினதுடைய உண்மையான காரணம் என்ன? அழகுக்கு அழகில் மயங்கி கடத்தினதாக அதில் காட்டியிருக்கிறாங்க, அப்படி கிடையாது. அப்போ எதில் மயங்கினான்? அது உடல் அழகில் மயங்கலை, ஆனால் வேறு ஒரு அழகில் மயங்கினான்றது உண்மைதான். அது என்ன அப்படிங்கிறது வந்து, இது 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 இதே டாப்பிக்கு இன்னொரு பேரும் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்னா, ஏன் நல்லவங்களுக்கு மட்டுமே சோதனை வருது அப்படின்னு வைக்கலாம். இல்லை, நல்லவர்களுக்கு மட்டுமே ஏதோ டார்கெட் பண்ணி அவங்களே தாக்குற மாதிரி இருக்குது. நிறைய பேர் அழுறது கூட பார்ப்போம். ஏன் நமக்கு மட்டும் இப்படி இருக்குது? உலகத்தில் என்னென்னமோ பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த துக்கமும் இல்லாமல் நமக்கு ஏன் வருது அப்படின்வாங்க. ஏன்னா அங்கே சீதை வந்து நல்லவ இல்லையா, எந்த விதமான களங்கமும் அவங்க மேலே சுமத்த முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு தோணும். ஏன் ராவணன் கடத்திட்டு போயிட்டான் அவங்கள? இப்போ அந்த ரகசியம் ராமாயணத்திலே வெளிப்படுது, ஒரு இடத்துல வெளிப்படுது. ராவணனே சொல்கிறார். எப்போ சொல்கிறாருன்னா, ஒரு தடவை சீதை ரொம்ப கோபமாகி ராவணன் ஏதோ ஒரு அநியாயம் பண்ணும்பொழுது ரொம்ப கோபமாகி அவங்க என்ன பண்ணுவாங்க, வளையலை வந்து, வளையல் பெண் அணியக்கூடிய புடவை, இதை வந்து ராவணனுக்கு அனுப்புவாங்க. திரிசடை மூலமாக அனுப்பி லெட்டர் எழுதியிருப்பாங்க. அதில் லெட்டரை படி, அப்போ லெட்டரை படிக்கிறான். படிக்கும்போது அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நீ ஒரு ஆம்பளையே கிடையாது, நீ ஒரு கோழை, அதனால தான் என்னை கடத்திட்டு வந்திருக்கிற, ராமரோடு சண்டை போட தைரியம் இல்லாத கோழை நீனு, உனக்கு எதுக்கு ஆண்களுடைய உடையெல்லாம், இந்த புடவையை கட்டிக்கோ, இந்த வலையில் அணிஞ்சிக்கோ அப்படின்ட்டு. அதை படிக்கும்போதே அந்த சபையில் இருக்கிற அவருடைய மகன்கள், அவருடைய தங்கச்சி சூர்பனகை எல்லாம் அப்படியே கொதிப்பாங்க. ஆனால் ராவணன் சிரிச்சுக்கிட்டே படிப்பான். எல்லாருக்கும் கோபம் வரும். என்ன உனக்கு கோபம் வரலையா, உன்னை இப்படி அவமானப்படுத்தியிருக்கிற சீதைன்ட்டு. அதுக்கு ராவணன் சொல்லுவான், எந்த அளவுக்கு என்ன அவ வெறுக்கிறாளோ அந்த அளவுக்கு நான் சீதையின் மீது ஈர்க்கப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், தன்னை துச்சமாக மதிக்கிற சீதையைத்தான் ராவணனுக்கு பிடிச்சிருக்குது. இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா ராவணன் நிறைய பேரை கடத்திட்டு வருவான், நிறைய பெண்களை கடத்திட்டு வருவான். ஆனால் சீதைக்காக தன் உயிரையும் கொடுக்க துணியறதுக்கு காரணம் என்னன்னா, சீதை வெறுத்த அளவுக்கு மற்றவங்க வெறுக்கலை அவனை. அதுதான். அப்போ இது என்ன வித்தியாசமாக இருக்குது, வெறுக்கிறவங்களை பிடிக்குமா? இன்னொரு விஷயம் இருக்குது, ஏன் ராவணனை வெறுக்கிறா சீதை? ஏன்னா அவன் மனசில் ஸ்ரீராமரை தவிர வேறு யாருக்கும் இடம் கிடையாது. ஸோ ஸ்ரீராமர் மேலே உள்ள அசைக்க முடியாத அன்பு தான் ராவணனை வெறுக்க வைக்குது. ஏன்னா ராவணனு சாதாரண ஆள் கிடையாது இல்லையா, மூன்று உலகத்தின் அதிபதின்னு தன்னை பெருமையாக சொல்லிக்குவார். ஸோ அந்த அளவுக்கு செல்வம் எல்லாமே அவன்கிட்ட இருக்கும். அவன் சொல்லுவான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அனைத்து சுகங்களையும் அனுபவிப்பேன், மூன்று உலகத்தின் ராணி ஆயிடுவேன், ராமன் ஒரு வனவாசி, அவங்கிட்ட இருந்து உனக்கு என்ன சுகம் கிடைக்குது இல்லையா, அப்படி சொல்லி தான் கடத்திட்டும் வருவான். இப்போ அது ராவணன் ஏன் அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவனாக இருக்கிறான், தன்னை வெறு ராமரை ஒரு பொண்ணு நேசித்தா அவனை ஏன், அவங்கள ஏன் ராவணன் கடத்தணும்? ராமரை நேசிக்கிறது இல்லாமல் ராவணன் ரொம்ப ரொம்ப வெறுக்கிறவங்கள ஏன், அதுக்காக தன்னுடைய குடும்பத்தையே இழக்கிறான் அந்த சீதையை அடையணும் அப்படின்ட்டு. அப்போ அது ஏன் நடக்குது அப்படிங்கிறது குரானில் இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த ரகசியம். குரான், பைபிள், பழைய ஏற்பாட்டில் இருக்கும். என்ன இருக்கும்னா,
அந்த நபி பேர் துல்லியமாக தெரியல. அவரை வந்து மேலே இறைவனும் சாத்தானும் பேசிக்குவாங்க. என்ன பேசிக்குவாங்கன்னா, அதோ இருக்கிறவன் பேர், அவன் என்னுடைய தீவிர பக்தன், என் மேலே அப்படி ஒரு விசுவாசியாக இருக்கிறான், அவனை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவனை வந்து உன்னால் என்கிட்ட வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு கடவுள் சொல்வார். அதுக்கு அவன் சொல்லுவான், சாத்தான் அவனுக்கு நீ எல்லாத்தையும் கொடுத்துருக்குற, அதனால் அவன் உனக்கு அவ்வளோ விசுவாசமாக உன்னையே நினச்சிட்டு இருக்கிறான், கொஞ்சம் துக்கம் கொடுத்தா தெரியும் அவன் உன்னை நினைக்கிறானா இல்லையான்ட்டு அப்படின்ட்டு சாத்தான் சொல்லுவான். உடனே அதுக்கு இறைவன் சொல்லுவார், அப்படியா, சரி நீ போ, என்ன துக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறோ கொடுத்துக்கோ அவன்கிட்ட பார் அப்படின்னு. அப்போ வந்து ஒன்று ஒன்றா அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க இறக்கிறது, அவனுடைய சொத்து எல்லாம் பறி போகிறது, இதெல்லாம் நடக்கும் ஒன்று ஒன்றா. அப்படி ஒன்று ஒன்று நடக்கும்போதும் இறைவனுக்கு நன்றி தான் சொல்லுவார் அவர். நீ உன்னுடைய கருணையே கருணை, இதெல்லாம் இருந்தால் என்னுடைய புத்தி எங்கே உன்னை நினைக்காம போயிடுமோன்னு தானே அதை பிரிச்ச, எனக்கு அது சந்தோஷந்தான் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ ஒவ்வொரு தடையும் ஒரு ஒரு தடையும் இந்த சோதனையை கொடுத்துட்டு சாத்தான் மறுபடியும் இறைவனை சந்திக்கும் போதெல்லாம் இறைவன் கேட்பார், பார்த்தியா அப்படின்னு. சரி, அவனுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தான் நான் இப்படி சொல்கிறான், உடல் ஆரோக்கியத்தை எடுத்துட்டா போ பண்ணு அப்படின்னு கடவுள். போனோடனே அவருக்கு ஒரு மோசமான வியாதி வரும், உடம்பெல்லாம் புழு பூத்து இருக்கும். அப்போ அவர் இறைவன் கிட்ட வேண்டுவார், இறைவா என் உடம்பெல்லாம் புழு பூத்து போயிருக்குது, எனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது, ஆனால் ஒன்றே ஒன்று நான் கேட்குறேன், இந்த வாய் மட்டும் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோ, ஏன்னா இந்த வாயினால் உன்னை மகிமை பாடுறது நான் நிறுத்திடக்கூடாது, அதை தவிர நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் சாத்தான் மெய் சிலிர்த்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் கதை ஓகே எல்லாம் சரியாயிடும். இதுதான் நடக்கிறது, இதுதான் உண்மையான காரணம் சீதை கார்த்தன். யார் இறைவன் மீது அதிக அன்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சோதனை வரும். அதனால்தான் சிவன் திருவிளையாடல்னு சொல்கிறது, இது இறைவனுடைய ஒரு விளையாட்டு தான். இது இறைவன் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறீங்க அப்படின்றத அவர் பார்க்குறார். அவர் என்ன சைக்கோவா, இப்படியெல்லாம் துக்கம் கொடுத்தா தன்னுடைய அன்பை பார்ப்பார் அப்படின்னு தோணும். உண்மையான ரகசியம் தெரியாது உங்களுக்கு. அது என்ன ரகசியம் அப்படின்னா, இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக இந்த இறுதி காலத்தில் வந்து நேரடியாக அவரே வந்து ஞானத்தை கொடுக்குறார். எந்த இறை தூதர் அனுப்பலை யாரும் கிடையாது, நேரடியாக இறைவனே வந்து கொடுக்குறாரு. அதுதான் இறுதியில் வருவார் அப்படின்ட்டு எல்லா மதங்கள்லையும் மறைமுகமாக போட்டிருக்கிறதுடைய ரகசியம். ஸோ இறைவன் வந்து சொல்கிறார், இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரத்தில் இயங்குது, இதில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம், சொர்க்கத்தில் நீங்கள் தேவதையாக இருந்தீங்க, காரணம் உடலில் இருந்தாலும் உங்களை அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சுட்டீங்க, ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அது உடல் வர எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இடம் தான் இது ஆத்மாவின் உலகம், இதைத்தான் பரந்தாமம் பரலோகம்னு சொல்கிறது. இங்கே தான் இறைவனும் இருக்கார், அவரும் ஒரு ஆத்மா தான், அதனால தான் அவரை பரமாத்மான்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா, நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம், நம்ம பிறக்கிறோம் உடல் எடுக்கிறோம், அதனால் நம்ம உடலை பார்க்க முடியுது, இறைவன் உடலை எடுக்கலை, பிறக்கிறதே கிடையாது, அதனால் அவரை பார்க்க முடியல, இதுதான் வித்தியாசம். இதை ஒருத்தர் உடலில் வந்து சொல்கிறார், அவருக்கு உடல் இல்லாதனால. இவருக்கு இறைவன் பிரம்மான் பேர் வைக்கிறார், அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்குறாங்க பிரம்மகுமார் குமாரிகள். இதை எப்போ சொல்கிறார் அப்படின்னா, கடைசி 100 வருஷம் இந்த நரகத்தில் தான் இறைவன் வந்து நரகத்தின் கடைசி 100 வருஷம் சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, இந்த 100 வருஷம் முடிஞ்சனே இந்த பூமி மீண்டும் சொர்க்கம் ஆகும், சத்தியுகம் வரும், கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரும், அதுதான் சொர்க்கம். ஸோ அதுக்கு தயார்படுத்தணும் மனிதர்களை. நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க, மறுபிறவி எடுத்து எடுத்து மறந்துட்டீங்க, தேவதையாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எது நினச்சாலும் நடந்தது, அது காரணம் உங்களை ஆத்மான்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருந்துச்சு, அதனால் சதா ஆனந்தமாக இருந்தீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை, சக்தி, பேரானந்தம்.
இதை தேடி நீங்கள் வெளியிலே போகிற ஆத்ம உணர்வில் இருந்தாலே அது வரும். ஸோ அந்த சுகத்தை அனுபவிச்சிங்க, அதை மறந்துட்டீங்க. ஏன் மறந்துட்டீங்கன்னா, உங்களை ஆத்மான்றதை மறந்து அழியக்கூடிய உடல் நினச்சிங்க. அதனால் உடலின் உணர்வுகளான காமத்துக்கு அடிமையானீங்க, கோபத்துக்கு, பற்றுக்கு, பேராசைக்கு, அகங்காரத்துக்கு அடிமையாயிட்டீங்க. இதுதான் ராவணன், சாத்தான், சைத்தான், மாயான்னு சொல்கிறது. இந்த ஐந்து விகாரம் தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த ஐந்து விகாரம் ஆணிடமும், இதே ஐந்து விகாரம் பெண்ணிடம் உள்ளது தான் பத்து தலை ராவணன். இந்த ராவணன் தான் ஆத்மாக்களை கடத்திட்டான், இந்த ஆத்மான்ற சீதையை கடத்திட்டான், எல்லாரையும் கடத்திட்டான். பார்த்தீங்கன்னா ராவணன் எல்லாரையும் கடத்திக்கிட்டே தான் இருப்பான் இல்லையா? அப்போ ஆனால் ராவணன் யாரை திரும்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான்? இப்போ இறைவன்கிட்ட இந்த ஞானத்தை கேட்டுட்டு இறைவன் சொல்கிறாரு, அந்த ராவணன் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி, பழமையான எதிரி. அதனால தான் ராவணனுடைய உருவ பொம்மையை செஞ்சு தசரா பண்டிகையில் எரிக்கிறீங்க வருஷம் வருஷம். அவன் சாகலை இருக்கிறான், அவனுக்கு உருவம் கிடையாது. இந்த ஐந்து விகாரங்கள் தான் அதுக்கு அடிப்படை காரணம். உங்களை உடம்பு நினைச்சதுனால தான், உடல் உணர்வை விட்டு ஆத்ம உணர்வுக்கு வர்றது தான் ராவணனை எரிக்கிறது அப்படின்னு இறைவன் கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அந்த சக்தி உங்களுக்கு எப்போ வரும்னா இறைவனை நினைக்கிறதுக்கு. ஸோ இறைவன் தெரிஞ்சு போச்சு, இப்போ தான் நமக்கு தெரியும் இறைவன் ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்காரு, அவர் இருக்கிற இடம் செம்பன் நிறமான உலகம். ஸோ செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும். எந்த குழந்தை இறைவன்கிட்ட இந்த ஞானத்தை கேட்குதோ அவங்க பிரம்மகுமாரியாக இருந்தால் தான் கேட்க முடியும் இல்லையா? பிரம்மகுமாரி சென்டரில் மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது. ஸோ இந்த ராஜயோகன்றது உங்களை ஆத்மான்னு புரிஞ்சு இறைவன் நினைக்கிறது. ஸோ எந்த குழந்தை இறைவனை நினைக்குதோ, நினைத்து காமத்தையும் கோபத்தையும் இந்த தேக உணர்வையே அழிக்கணும்னு முடிவு பண்ணுதோ, அந்த குழந்தையத்தான் ராவணன் கடத்துவான், அந்த குழந்தைத்தான் ராவணனுக்கு பிடிக்கும். எதிர்க்காத குழந்தை ராவணனுக்கு அடிமை, அடிமை கூட போய் சண்டை போடுவாங்களா? அப்போ எதிர்க்கிற குழந்தை என்ன பண்ண, டே என்னுடைய ராஜ்யம், நான் தேவதையாக இருந்து இந்த பூமியை ஆண்டுட்டு இருந்தேன், என்கிட்ட இருந்து நீ திருடிட்ட, காமத்தை கொடுத்து கோபத்தை கொடுத்து நீ என்னுடைய எதிரி, இனி நான் உனக்கு அடிமையாக இருக்க மாட்டேன், காமத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டேன், கோபத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டேன், பற்று பேராசு அகங்காரத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டேன், ஏன்னா இந்த உலகமே என்னுடையது, நான் எதுக்கு எதன் மீதும் ஆசைப்படணும், அதை நீ திருடிட்ட, எனக்கு இந்த மாதிரி தவறான ஆசையை கொடுத்து நான் ஆத்மா அந்த உணர்வில் இருக்கும்போது தேகம் நினச்சா தானே காமம் வர, ஆத்மான்ற உணர்வு எதிர இருக்கிறதும் ஒரு ஆத்மா, ஒரு அழகான பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கிறது ஆத்மா, அந்த உடலை இப்போ எடுத்துருக்கு, அடுத்த ஜென்மமே அது ஆணாக எடுக்கும், அடுத்த ஜென்மத்திலே அது குஷ்டரோகியாகவும் பிறக்கும். ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். கர்மத்தின் இதுக்கு முன்னாடி நல்ல கர்மம் செஞ்சுருக்கு, அதனால் அழகான உடல் கிடச்சிருக்குது. ஸோ போக போக அது போயிடும். ஸோ இந்த ஞானத்தில் நிலைச்சி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற குழந்தைங்க அத்தனை பேரும் ராவணன் கிட்ட சவால் விடுறோம், உன்னால் என்ன பண்ண முடியும், வா நீயா நான் சண்டை போடலான்ட்டு. அவங்க தான் சீதைகள். உன்னால் என்ன பண்ண முடியும், உன் ராஜ்யம்தான் இது, ராவண ராஜ்யம்தான், ஆனால் இதிலிருந்து நான் விடுபட்டு இருக்கிறேன், உன்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறக்கும் அந்த நீங்கள் எந்த அளவுக்கு சவால் விடுறீங்களோ அந்த அளவுக்கு மாயை உங்களை தாக்கும். அதனால தான் நிறைய பிரம்மகுமாரிகள் சொல்லுவாங்க, இறைவன்கிட்ட வந்தோம், இது உண்மைன்னு தெரியுது, எல்லாம் தெரியுது, ஆனால் இங்கே வந்த பிறந்தான் எனக்கு துக்கம் அதிகமாகுது. ஏன் ஆகுது? மாயா சண்டை போடுறோம். அப்போ இறைவன் கொடுக்குற வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க. வெறும் இறைவனுடைய நினைவு மட்டும் இருந்தால் ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்கும், காம வயப்பட மாட்டீங்க, கோப வயப்பட மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் இறைவனுடைய குழந்தையாகி இந்த ஞானமும் கேட்டு அவர் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு துக்கம் அனுபவம் ஆகுது, மாயா அடிக்கிறது தெரியுது. ஆனால் இறைவன் சொல்கிறது, அப்போ இறைவன் கொடுக்குற அந்த ஞானம் தான் லக்ஷ்மணன் போடுற கோடு, இதை தாண்டாதீங்க, இதை தாண்டி யாரும் உள்ளே வர முடியாதுன்றார். அந்த கோடு என்னென்னா ஸ்ரீமத், ஸ்ரீனா உயர்ந்த, மத்துனா வழி, உயர்ந்த வழி பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குறார். ஸோ இதுதான் உண்மையான கீதை, இதோடைய நினைவாக அந்த கீதை எழுதப்படுது. அப்போ அவர் சொல்கிறார், நிறைய வழி, எவ்வளவு தான் உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடாது, நீ சுகத்தை தான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வழி சொல்கிறார். ஆனால் நீ இருந்துடுவியா, இறைவன் சொன்ன வழிபடி நடந்துடுவியா, அப்போ பயங்கரமாக துக்கம் கொடுக்கும். நீங்கள் திருப்பி ஒரு கோபத்தில் திருப்பி ஒரு கோபத்தை காட்டுற மாதிரி பண்ணும். அப்போ என்ன பண்ணிட்டீங்க, அந்த கோட்டிலருந்து உங்கள் காலக்கோட்டை தாண்டி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம், ஸ்ரீமத்தை மீறிட்டீங்கன்னு அர்த்தம். மீறினாதான் ராவணன் கடத்துகிறான். ஸோ இப்படி தான் கடத்துறதுன்றது. ஸோ அந்த கோடுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, இறைவன் கொடுத்த வழியை தாண்டாமல் இருக்கணும். ஆனால் அப்படி தாண்டாமல் இருப்பேன்னு லட்சியத்தோடு இருக்கிற குழந்தைகிட்ட தான் அவன் சண்டையும் போடுவான்.
ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்திரமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ராவணன் உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. இறைவன் சொன்னது முழுக்க முழுக்க இறைவனுடைய நினைவும் முழுக்க முழுக்க இறைவன் சொன்ன ஞானத்தையும் மனசில் அசைப்போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இறைவனுடைய வழியை நான் கொஞ்சம் கூட மீற மாட்டேன். எப்படி துக்கம் கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட நான் துக்கம் கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு சுகத்தை தான் கொடுப்பேன், அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். இது ஒரு ஞானம். அடுத்தது யாரையுமே தேகம்னு பார்க்க மாட்டேன், ஆத்மான்னு தான் பார்ப்பேன். அந்த ஆத்மாவுடைய உண்மையான குணத்தை தான் பார்ப்பேன். ஆத்மாவோட உண்மையான குணம் அன்பு அமைதி தான். அவங்களும் ராவணனுக்கு அடிமை ஆகிட்டதுனால அவங்கள அறியாமல் தவறான குணத்தை வெளிப்படுத்துகிறாங்க, காமத்தை கோபத்தை வெறுப்புணர்வு இதெல்லாம். ஆனால் இது அவங்களுடைய உண்மையான குணம் கிடையாதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க தேவதையாக இருந்தாங்க. இதுதான் நீங்கள் ராமாயண மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அரக்கனையும் ராமர் அழிக்கும்போது அவங்க நன்றி சொல்லிட்டு, நான் தேவதையாக இருந்தேன், பாவம் செஞ்சதுனால இங்கே வந்து பிறவி எடுத்துட்டேன், நல்ல வேலை எனக்கு முக்தி கொடுத்தீங்க, நன்றி ராமான்ட்டு போவாங்க. எல்லாம் தேவதையாக இருந்த ஆத்மாக்கள் தான் நாம். நமக்கு துக்கம் கொடுக்குறவங்களும் தேவதைகள் தான். இதோ ஆக போகிறாங்க இன்னும் 20 வருஷத்தில். ஸோ அந்த ஞானத்தை சதா ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, காலத்தை வென்ற ஒரு வீடியோவில், காலத்தை வென்ற ஒரு ஆகுங்கள்ன்ற வீடியோவில் இது பற்றி விளக்கமாக சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஞானம் சதா உங்கள் புத்தியில் இருந்துச்சுன்னா ஸ்ரீமத்தை மீற மாட்டீங்க, ராவணன் உங்களுக்கு துக்கம் கொடுக்க முடியாது. அப்படி இல்லைனா ராவணன் கிடையாது. ராவணன் வந்து ஒரு சீதையை கடத்தலை, அத்தனை ஆத்மாவையும் கடத்திட்டான். ராவணன் ஒரே ஒரு தடவை கடத்தலை. நீங்கள் எப்போல்லாம் இந்த ஸ்ரீமத்துன்ற கோட்டை தாண்டி கால் வைக்கிறீங்களோ அப்போல்லாம் கடத்திட்டு போயிடுறான். கடத்திட்டு எங்கே போகிறது? இதே உலகம் தான், இதுதான் அவனுடைய ராஜ்யமே. துக்கம் அனுபவம் ஆகுது. ஆனால் இறைவனுடைய வழிப்படி நடக்கும்போது இந்த ராவண ராஜ்யத்திலே உங்களுக்குன்னு தனியாக ஒரு உலகத்தை உருவாக்கிட்டீங்க. அதுதான் அசோக வனம். இல்லை அசோகம்னா சோகமற்ற வனம்னு அர்த்தம். ஆனால் ராவண ராஜ்யத்தில் எப்படி சோகமற்ற வனம் இருக்கும்? துக்கம் நிறைஞ்ச உலகம் தான் இது இல்லையா? பார்த்தாலே தெரியுது இல்லையா? குடும்பத்தில் சண்டை, நாட்டில் சண்டை, போதைப்பொருளுக்கு அடிமை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி உலகம் தான். ஆனால் இறைவனுடைய வழிபடி நடக்கும்பொழுது இந்த உலகத்துக்கு நடுவில் நீங்கள் தனி உலகத்தை அமைச்சிருக்கிறீங்க, அங்கே நீங்கள் சுகமாக தான் இருப்பீங்க. அதுதான் அசோகவனத்துடைய ரகசியமும். ஸோ இதுதான் அங்கே அல்லாவும் சாத்தானும் பேசுகிறதா காட்டுறது. ஸோ அல்லா, சிவன், கர்த்தர் இந்த மூணுமே ஒரு இறைவனுடைய வெவ்வேறு பெயர்கள். ஸோ உருவம் இல்லாத அந்த சிவன், அதனால தான் லிங்கம் வச்சுருக்காங்க. அந்த நட்சத்திரத்துக்கு பூஜை பண்ண முடியாதனால அந்த ஒளியின் நினைவாக அந்த ஷேப் உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ ஒரு இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படி அதுவும் இறைவன் அந்த பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். அந்த முரளியில் என்ன பாயிண்ட் வருதோ, எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அந்த பாயிண்ட்லேயே தான் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வரும் இல்லையா. உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக அன்பாக இருக்கணும் அப்படின்னு இறைவன் சொல்கிறாருன்னா, அன்பாக இருக்கணும்னு நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக முடிவு பண்ணியிருப்பீங்க, அன்னைக்கு தான் வெறுப்பு மழை பொழிகிற மாதிரி சூழ்நிலை உருவாகும். தூய்மையாக இருக்கணும்னு முடிவு பண்ணுவீங்க, அன்றைக்கி தான் காமத்தை தோன்ற மாதிரி சூழ்நிலை உருவாகும். நபர்கள் உங்ககிட்ட தானாக வந்து பேசுவாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது மாயா. கரெக்டாக துல்லியமாக உங்களை டார்கெட் பண்ணுது. ஏன்னா இறைவன் மேலே நீங்கள் அன்பு வச்சிருக்கிறீங்க, பிரிக்கணும்னு நினைக்கிது. அப்போ நீங்கள் எப்படி அங்கே சீதை வந்து அதுதான் இறைவனோட கணவன் உறவை வைக்கணுன்றது இல்லையா? ஏன்னா மற்ற உறவை எல்லாம் கூட நம்ம எந்த நேரமும் நினைவு பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம், கணவனை மறக்க மாட்டோம். அப்போ சீதை சொல்கிறாங்க இல்லையா, நான் இலங்கையில் அசோகவனத்தில் இருக்கும்போது ஒரு வினாடி கூட ராமருடைய நினைவை நான் மறக்கலை, மறக்காமல் இருக்கும்பொழுது தான் பாதுகாப்பு. ஸோ அந்த அளவுக்கு இறைவனுடைய நினைவும் இறைவன் கொடுத்த வழியின் நினைவும் சதா உங்கள் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களை ராவணன் எதுவுமே பண்ண முடியாது. அதாவது துக்கத்தை அனுபவம் பண்ண வைக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஏதோ நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் ஆனந்தமாக தான் இருப்பீங்க. அதுதான் பெரிய விஷயம். அதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரதத்தில் என்ன நடந்தாலும் சிரிச்ச முகம் மாறாமல் இருக்கிறாரு பாருங்க. அதுதான் ஒரு விதத்தில் இந்த சீதை தான் இந்த கிருஷ்ணர். சரி, ஸோ எல்லாமே என்னென்னா, இந்த கடைசி 100 வருஷம் சங்கமயுகம்னு, இந்த சங்கமயுகத்தில் பிரம்மா குமாரிகளுக்கு மாயையோடு நடக்கிற யுத்தத்தை தான் மகாபாரதமாக, ராமாயணமாக, குரானாக, பைபிளாக, வெவ்வேறு மதத்தில் வேதங்களாக வெளிப்படுறது எல்லாம். ஸோ அந்த உண்மை இங்கே நடந்துட்டு இருக்குது. ஸோ ராவணனுக்கு ராமர் மீது அசைக்க முடியாத அன்பு நிச்சய புத்தி உள்ள சீதையைத்தான் பிடிக்கும். ஏன்னா ஒரு சீதை இல்லை, அத்தனை ஆத்மாக்களும் சீதை, ஒரு இறைவன் தான் ராமன். ஸோ ராமன் ஒருத்தர் தான், சீதைகள் பல. அப்போ கடைசியில் அந்த அக்னி பிரவேசத்தில் வர வைக்கிறதுடைய ரகசியமும் அதுதான் இல்லையா. எத்தனை சீதையிலும் எந்த சீதை
எனக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படின்னா வைக்கிற டெஸ்ட் பேப்பரெல்லாம் சிரித்த முகத்தோட ஒரு இறைவனுடைய நினைவோடு கடந்து வராங்க பாருங்க. அந்த சீதை தான் அவருக்கு பிடிக்கும், அந்த சீதையை தான் பட்டத்து ராணியாக்குறார் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த சீதைக்கு தான் தேவதை பதவி, உயர்ந்த பதவி கிடைக்குது. ஸோ அதில் வா முதல் நம்பரில் வந்த சீதை தான் ஸ்ரீநாராயணன், அதான் ஆத்மா தான் சீதைன்னு சொல்கிறது. ஆத்மாக்கள் அனைவரும் இறைவனுடைய மனைவிகள் தான். ஆனால் எந்த அளவுக்கு அவருக்கு நிச்சயமாக பதிவிரதையாக இருக்கிறோம் அதை பொறுத்து தான் இங்கே ஸ்ரீநாராயணனாக பிறக்கிறீங்களா அல்லது ஸ்ரீநாராயணன் வீட்டில் வேலைக்காரனாக பிறக்கிறீங்களா அல்லது வேலைக்காரனுக்கும் வேலைக்காரனாக பிறக்கிறீங்களான்றதெல்லாம் அங்கே தான் நிச்சயிக்கப்படுது. ஏன்னா 33 கோடி தேவதைகள், ஸோ 33 கோடி பதவி இருக்குது. அதில் நம்பர் ஒன் பதவி ஸ்ரீநாராயணன், சொர்க்கத்தின் முதல் ராஜா. அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமாள் கோயிலில் கொண்டாடப்படுது. ஸோ இதுதான் சீதையை கடத்தின ரகசியம், சீதையை ஏன் ராவணனுக்கு அப்படி பிடிக்குதுன்ற ரகசியம். கடைசியில் இந்த சீதையினால தான் அழிக்கப்படுறோம் இல்லையா. யார் அந்த அளவுக்கு ராவணனுடைய அம்சத்தை கூட எனக்குள்ளே விடமாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம், காமம் கோபம் பற்று பேராசை விடமாட்டேன்றாங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம், ராவணனை ஃபுல்லாக அழிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்குள்ள. ஸோ அந்த அவங்க தான் ராவணனை அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள், எல்லா சீதையும் கிடையாது. ஸோ அந்த சீதையாக நாம் மாறணும், நீங்கள் மாறணும். அதுக்கு நீங்கள் பிரம்மகுமாரியாக மாறணும், இறைவனுடைய ஞானத்தை நேரடியாக எடுக்கணும். உலகத்தில் எல்லா மூலையிலும் பிரம்மகுமாரி சென்டர் இல்லாத நாடு கிடையாது, மாநிலம் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ பிரம்மகுமாரிஸ் .com பிரம்மகுமாரிஸ் .org இந்த ரெண்டு வெப்சைட்லையும் போனீங்கன்னா சென்டர் அட்ரஸ் கண்டுபிடிச்சிடலாம், முக்கியமான சென்டர் அட்ரஸ். அங்கே ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டர் அட்ரஸ் கண்டுபிடிச்சி போங்க. முழுக்க முழுக்க ஃப்ரீ இந்த ஞானம். ஸோ அப்படியும் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க, பல சூழ்நிலை இருக்கலாம், அவங்களுக்காகவே இறைவனுடைய அற்புதமான ஏற்பாடு பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்கிற ஞானத்துக்கு முரளின்னு சொல்லுவோம். அந்த முரளியை தனியாக வேறு ஒரு யூடியூப் சேனலில் போடுறோம். ஸோ அதோடைய லிங்க் வந்து இந்த யூடியூப் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை அவசியம் கிளிக் பண்ணி அதை தினம் தினம் பாருங்கள். அல்லது B.K.Saravana தமிழ் முரளின்னு நீங்கள் கூகுளில் யூடியூப்பில் போட்டாலும் வந்துடும். ஸோ அவசியம் அதை பாருங்கள். இறைவனுடைய நினைவிலிருந்து மாயையை முற்றிலுமாக வெல்லுங்கள், சதா பேரானந்தத்தில் நிலைத்திருங்கள். ஓம் சாந்தி. எல்லோரும் பார்த்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள்.